ஸோ ஃபைனலி மிஷின் வாங்கியாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் என் பலம் என்னென்னு காட்டுவேன். பாருங்க 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 அருமா. அதை இல்லடி, நாங்கள் இப்போ மிஷின் வாங்க வந்திருக்கோம். இது வந்து சுவிங் மிஷின் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டீட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்க தான் வந்தோம். நேற்று சொல்லியிருப்பேன், வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது நாங்கள் பார்த்துருக்குற மிஷின் வந்து இதுதான், இதுதான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ எல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பார்த்து வச்சுருக்கு. டெலிவரி பண்ணும்போது அவங்க மறுபடியும் டெமோ காட்டுவாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்தியாவில் வாங்குறதுக்கும் இந்தியாவில் இருக்கிற மிஷினுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. மேபி அது ரொம்ப பழசாக இருக்கலாம், அதனால டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறாங்க. இது என்ன இதுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் அந்தளவுக்கு எனக்கு தேவையில்லை. ஸ்டிச் போர்டர் தான், அதுவும் ஃபாஸ்ட்டாக வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவ் ஆகணும், அதுதான் எனக்கு தேவை. ஸோ அதனால நான் வந்து அதுதான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுவே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை தவிர எல்லாமே இருக்குது, எல்லா மிஷின் எல்லா ப்ராண்டும் இருக்குங்க. இது வந்து ஓவர் லாக் மிஷின் சொல்லியிருந்தேன், பழசதான் வாங்கிக்கலாம். அதுதான் நான் கேட்டேன், நான் பார்க்குறேன். பட் இது வந்து நீடில் இந்த த்ரெட்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் இது இருக்குது, லைட்ஸ் எல்லாம் இருக்குது. லைட்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் வேணும் அந்த மிஷின்லேயும். ஸோ இங்கே வந்து சிசர்ஸ் எல்லாம் நிறைய அசசரிஸ் இருக்குங்க. நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். வேறு என்ன இருக்குது, இங்கெல்லாம் நிறைய மிஷின்ஸ் இருக்குது, இதெல்லாம் காமிச்சிடலாம். அப்புறம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி லெதர் தைக்கிற மிஷின்ஸ் தான். லெதர் ஜாக்கெட்ஸு அந்த மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இது இது இவ்வளோ பெருசாக இருக்குது, மால் தூக்கவே முடியாது போல் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இதுவும் உங்களுக்கு ப்ரோடெக்ட்ஸாக நிறைய பேர் வச்சுருக்காங்க இந்த மிஷினும், ப்ரோடெக்ட்ஸ்னு சொல்லிட்டு. இதுவும் ஜூக்கியோட காஃபின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூக்கி தான் எனக்கு. ஸோ நிறைய உள்ள செகண்ட் ஹேண்ட் மிஷின்லாம் விற்கிறாங்க இங்கே நிறைய. அப்புறம் வெளியில் வந்து போர்ட்டபிள் மிஷினுக்கு இது வேறு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு குடல் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கர்லாம் இருக்குது. சிங்கரில் நிறைய டைப் இருக்குது, பட் அது வந்து சிங்கர் எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு, எப்படின்னு தெரியல. அதனால் நிறைய பேர் இருப்பாங்க பட் சிங்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஜாக்கின் இருக்குது, இதுவும் வந்து அதோட அந்த அதே மரும்போடு தான், சேம் தான். ஜாக் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது லெதர்லாம் கூட தைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு போகிறோம். 4 மணி அந்த மாதிரி வந்து இன்றைக்கே டெலிவர் பண்ணிடுவாங்களாம், இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கே வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து வீட்டில் வந்து டெமோ பண்ணுவாங்க. அப்போ அப்படியே நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அசசரிஸ் வாங்கிட்டு அதுக்கு என்னென்ன ஃபுட்டு வேணும் அப்படிலாம் வாங்கிட்டு அது எவ்வளோ ப்ரைஸிங் வருதுன்னு தெரியல. ஸோ 12 மந்த்ஸ் வாரண்டி மட்டும்தான் இருக்கா இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி இது ரிப்பேர் ஆகாது, ஒரு 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் ரிப்பேர் ஆகாது. சின்ன சின்ன ரிப்பேர் எதுனா ஆச்சுன்னா நம்மளே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அவங்களை கூப்பிட்டா $150 வந்து சர்வீஸ்க்கு பே பண்ணுமா ஒரு விசிட்டுக்கு. இங்கே வந்து போர்ட்டபிள் மிஷின்ஸ்லாம் இருக்குது நிறையா இதுக்கு மாத்திர ஃபுட்டு, இதுக்கப்புறம் சிசாப்பு, நீர் எல்லாமே இருக்கு, பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாம் மோஸ்ட்லி எல்லா அசசரிஸும் இருக்கு. இந்தியாவிலேருந்து ஆக்சுவலி வாங்கலான்னு பார்த்தோம், பட் சர்வீசஸ்க்கெலாம் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்தியாவிலேருந்து வரும்போது எப்படி வரும்னு தெரியாது, அது ஒரு விஷயம். பட் சர்வீசஸ்க்கு எப்படி இங்கே அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இங்கே வாங்குறதுனால இங்கே பண்ணிக்கலாம். மேம் கேட்டோம், மொபைலில் போட்டிருந்தா அதே மாதிரி இல்லையா, இதுதான் இருக்குது, இது ஆல்ரெடி நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம், அதனால இது வேண்டாம், அதுவும் வாங்கணும், வேற எங்கேயும் வாங்கணும் ட்ரை பண்ணி. ஸோ அதான் இந்தியாவில் வந்து அங்கேருந்து ஆர்டர் பண்ணி இங்கே வந்துச்சுன்னா எப்படி இங்கே ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நாங்கள் இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த மிஷின் பார்த்தீங்களா, அது வந்து $1,900 $1,900 இந்தியன் மணிக்கு வந்து எவ்வளோப்பா, 1 lakh அந்த மாதிரி வந்துருது. ஸோ பாப்போம், இன்னும் அசசரிஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது, அந்த பாபின்னு அந்த ஃபுட்டு எக்ஸ்ட்ரா நீடில்ஸு சிசர்ஸ், அப்படின்னா சிசர்ஸ் இல்லை நம்ம வீட்டை சிசர்ஸ் வாங்கணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். நிறைய ஃபுட் இருக்கு, இதெல்லாம் தான் ஃபுட். ஒரு ஒரு இந்த ஃபுட்டுலாம் ஒரு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறது தனித்தனியாக.
Yeah, it's also good to have those things just to remember the options. Sometimes you open it, you get ideas, you get, oh. இந்த போர்ட்டபிள் மிஷின்காக உள்ளதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. அப்புறம் இங்க சீசர்ஸ்லாம் இருக்கு. What was it was terrible but yeah it was okay. Not things I don't know where they no, no, no. Yeah. Okay. Sorry. Yeah. So are you buying everything? எவ்வளவு பெரிய சீசர்? Paying for everything today or just want them to deposit on the other one? தூக்க முடியல அந்த மாதிரி பெருசா இருக்கு. இதுதான் ஷாப். நாங்க இப்ப வெளியில வந்துட்டோம், போகும்போது நாங்க எடுக்கல, சோ அதனால வெளியில வந்த பிறகு எடுக்கிறோம். ஸோ வாங்கின மிஷின் வந்து இப்ப டெலிவர் பண்ண வந்துட்டு இருக்காங்க. கிடக்குதுன்னு வீடு வந்து கிளீன் பண்ணிட்டு லைட்டா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் வைக்க போறோம். அந்த டைனிங் டேபிள் இருக்கலாம், அந்த இடத்துல தான் வைக்க போறோம். ஸோ வாங்கின டிவியோட பொட்டி பாத்தீங்கன்னா இங்கே நிக்குது வாசல்லையே, அது எடுத்துட்டு போய் போடுறதுக்கு இல்ல. ஹலோ, ஹலோ, இதுதான் மிஷின். அதோட மண்டை வந்து தனியாக இருக்குது, டேபிள் வந்து தனியாக இருக்குது. ஸோ இன்னும் மண்டை எடுத்துகிட்டு வரல போல், டேபிள் மட்டும்தான் எடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நான் அங்கே வந்து போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். இன்னும் எங்கே வைக்கிறாங்க, உள்ளே வச்சுருங்களா? ஐய் விழுந்துரும்டா, அப்படியே வெள்ளத்துக்கு போட்டலாமா? இதை மட்டும் எடுத்துக்கலாம். போலையா? Yep, that's okay. I can set it up. Ah. Okay. And you can just carry it to this one. பரவாயில்ல, அதையும் ஆன் பண்ணி. $750 million. Okay. Less than 1 liter. Mm-hmm. And the pump mm-hmm. will take it through the machine. Yeah, okay. You got that right, yeah. Okay. Yeah, that's it. Huh? Increase the speed. Okay. So let's say 1,000, 1,100. Mm-hmm. Faster speed. Mm-hmm. On, oh, off is okay. Here. Okay. Light went on, Dad. Varuma. Are they LED? செல்லக்குட்டி வந்துருச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த மிஷினை பார்த்து தொட்டு ஸ்டிச் பண்றதுக்கு. வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. பாருங்க பாருங்க பாருங்க, இப்பதான் என் பலம் என்னன்னு காட்டுவேன்.
இவ்வளவு நேரம் பொம்மை பொம்மை மிஷினா என்கிட்ட கொடுத்தீங்க பொம்மை மிஷினு. ஸோ ஃபைனலி மிஷின் வாங்கியாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் சேடாக இருக்குது, ஏன்னா பல்காக ஒரு அமௌண்ட் வந்து வெளியில் போயிருக்கு அதனால. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வாங்கினோம், இன்றைக்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஆமாம், டெமோ அதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இனிமேல் வந்து நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான், நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ இப்படி தொடச்சிட்டு என்ன பண்ணோன்னா அப்படியே மூடி வச்சிடணும். இந்த மிஷினை மூடுறதுக்கு இந்த கவர் கொடுத்துருக்காங்க, மூடுறதுக்கு இந்த கவர் கொடுத்துருக்காங்க, இப்படி மூடிக்கணும். இன்னைக்கு தான் அது பார்த்துக்குவாங்க, இதுதான் மிஷின் நான் மூடுவேன். இப்போ இந்த 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 நொடி இந்த நிமிடங்கள் மட்டும்தான் இந்த மிஷினில் மூடியிருக்கோம், அவ்வளோதான். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு இந்த மிஷினை மூடவே மாட்டேன். ஸோ இந்த மிஷின் வந்து மிஷின் கூட என்னென்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் கூடல ஒரு சிலது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க, ஒரு சிலது வந்து நம்ம வாங்கினோம். இதில் வந்து ஒரு 10 பாபின் இருக்குது. இந்த 10 பாபின் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டரில் வந்து ஒரு ஃபூட்டர் வந்து மட்டுமே நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினோம். அந்த இது கம்மி எவ்வளோன்னு பார்க்குறோம் அந்த ஃபூட்டர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜிப்பர் ஃபூட்டர் மட்டுமே வந்து இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துச்சு. இது ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபூட்டர், இங்கே பாருங்கள், ஒரு கால் மட்டுமே இருக்கும் இதில். ஸோ இது வந்து ஜிப்பர் அதான் பைப்பிங்கு ஜிப்பெல்லாம் வைக்கிற ஃபுட், இது சிங்கிள் மட்டுமே இருக்கும். இது ரைட் ஒன்று, லெஃப்ட் ஒன்று, இது மட்டும்தான் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ப்ளஸ் இந்த மிஷின்லேயும் ஒன்று வரும், அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி. மீதி எல்லாமே வந்து நாங்கள் காசு பே பண்ணோம். இது வந்து ஹெம்மிங் ஃபூட்டர், ஹெம் ஃபூட்டர்னு சொல்லுவாங்க, அந்த பீக்கோலாம் பண்ணுவாங்க அந்த ஃபூட்டர். இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு இன்விசிபிள் ஜிப்பர் ஃபுட்டர் இது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நீடெல்லாம் வாங்கியிருந்தோம், அதுக்கு வந்து தனித்தனியாக சார்ஜர். இந்த ஃபுட்டருக்கு $20, $30, அதுக்கப்புறம் நீடில் ஒரு $20. அப்புறம் இன்னொன்று மெயின் திங், எஸ் இந்த சீசர், சீசர் இங்கே பாருங்க இப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் த சீசர், இது எதுவும் அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்கலாம் போல. பட் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் எதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னே தெரியாது. கட் மட்டும் பண்ண முடிஞ்சால் அதுவும் ஸ்மூத்தாக கட் ஆனால் அதுவே போதும். ஸோ இந்த மிஷின் இந்த சிசரோட விலை பார்த்தீங்கன்னா $110. கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அப்புறம் சந்துரு வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோ பரவாயில்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் நான் இந்த சிசரை வாங்கினேன். ஸோ இந்த மிஷின் வந்து $1,900. ஒரு பைசா கூட இந்த மனுஷன் வந்து குறைக்கல. ஆமாம், இந்த பாபினை எடுத்து தூக்கி கொடுத்துட்டு, பாபின் நம்ம ஊரில் 1 ரூபா தான், இப்போ ஒரு 5 ரூபா இருக்கும். நான் அப்போ அந்த காலத்தில் வந்து 1 ரூபா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு 2 இது கொடுத்துருக்காரு. இது தான், இது கூட என்னமோ வந்துச்சே, இருங்க பார்க்குறேன். இது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, கட்டரு, அவ்வளோதான், அந்தே. என்னத்த சொல்கிறது, பட் ஒரு வழியாக மிஷின் வேணும், மிஷின் வேணும்னு சொல்லிட்டு மிஷின் வாங்கியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் 2-3 நாளைக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா வந்து புது மிஷின் இல்லை. இது ஒரு 1 வீக் வந்து ஹேண்டில் பண்ணால் ஷார்ட் அவுட் ஆகிடும், ஏன்னா 4 வருஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான மிஷினை தொட்டு. அதுக்கு முன்னாடி அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இனிமேல் பொம்மை மிஷினுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.